உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இதுக்கு முந்தைய ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து ஒரு முயல் ஃபார்ம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ அதில் என்னென்ன சவால்கள்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் முயல் பண்ணை வைக்கிறதுக்கு எதெல்லாம் சிறந்த முயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு முயல் பண்ணை வைக்கிறத பற்றி எல்லா தகவல்களையும் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா நமக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாரு ஸோ முயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான உணவு கொடுக்கணும் எந்த மாதிரியான உணவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இயற்கையான முறையில் அவரோட தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா முயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுகளை உற்பத்தி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முயல்களுக்கு எந்த மாதிரியான உணவெல்லாம் கொடுக்கலாம் அதை நம்மளே எப்படி தோட்டத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற முழுமையான தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கங்கண்ணா வணக்கங்க இதுக்கு முந்தைய ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முயல் பண்ணை வந்து எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற முழுமையான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவே எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றினா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முயல்களுக்கு தேவையான உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க ஸோ என்னென்ன உணவுகள்லாம் இப்போதைக்கு உங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால் இருக்குது சூப்பர் நெய் பேர் இருக்குது ரெட் நெய் பேர் இருக்குது கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் இருக்குது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்பேரிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு வகையாக இருக்குது அவ்வளோதான் அதுதான் நாங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கோம் சரிங்கண்ணா இப்போ நான் ஒரு மோசம் நீங்கள் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க நான் இது வரைக்கும் எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசனுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ முயல்களுக்கு எந்த மாதிரியான முறையில் ஆர்கானிக்காக வந்து இந்த உணவுகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலி மசால் போடுறோம் சூப்பர் நெய் பேர் போடுறோம் இதெல்லாம் வந்து வளர்கிறதுக்கு உண்டான நம்ம என்ன பண்ணுறோன்னா யூரியா இல்லை உரம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யூரியாவோ இல்லை மருந்தோ எதுவுமே அடிச்சதில்லை இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா முயலோட கழிவு இருக்கு இல்லைங்களா அதை மட்டுமே எடுத்துகிட்டு வந்து நிலத்தில் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் எல்லாமே வந்து சொட்டு நீர் பாசன முறையில் பண்ணிட்டுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டியூபுக்கு மேலேயே போட்டுட்டோம்னா அந்த டியூபில் வந்து வர தண்ணி வந்து கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்க வச்சு நம்ம இதுவுக்கு வந்து சத்தாக எடுத்துக்குதுங்க அதாவது முயலோட கழிவுகளையே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உரமாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ இந்த வேலி மசாலா வந்து இதில் வெரைட்டிஸ் இருக்கா இல்லை இது ஒரே வெரைட்டி தானா இல்லைங்க வேலி மசாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெரைட்டிஸ் தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீவன குச்சின்னு இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பேர் இருக்குது ரெட் பேர் இருக்குது கோயஃபர்ஸ் டுவெண்ட்டி நைன் இருக்குது கோஃபோர் இருக்குது அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குலண்ணா இது எப்படின்னா இப்படியே பச்சையாக பசுந்தீவனமாகவே அறுத்து அப்படியே முயல்களுக்கு வந்து கொடுத்துருவீங்களா ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை அறுத்து அப்படியே எடுத்து போய் இதாவது எப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி அறுத்து விட்டு திரும்ப வந்து ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி அந்த அளவுக்கு வளரும் போதே வந்து இதை அறுத்து எடுத்து போய் அப்படியே சும்மா மடக்கி போட்டிங்கன்னாவே போதும் அப்படியே அதனுடைய இளங்குச்சி எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் மீதி இருக்கிற குச்சி இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி சாப்பிடும் முயலோட தன்மையாக அதுதாங்க மற்ற இதே மாடு ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிடும் இது வந்து என்ன பண்ணுன்னா குச்சிக்கு மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு வே உள்ளே இருக்க அந்த ஒயிட்டாக இருக்கிற குச்சியை மட்டும் விடுங்க சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசந்த அலுவலம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்களாண்ணா சரி இந்த பசந்தி உனம் வந்து கொடுக்குறீங்களாண்ணா இந்த பசந்தி உணவு வந்து ஒரு தடவை நம்ம நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு இதில் வந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸு ஒன் டைம் இது மாதிரி தாங்க இது நீங்கள் ஒரு வாட்டி பயிர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப இனிஷியல் அமௌ செலவு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுக்க அறுக்க ஹீல்டு வரும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க சரிங்கண்ணா இப்போ இதோட பேர் என்ன சொன்னீங்க வே வேலி மசால் இப்போ நிறைய பேர் இந்த மா தீவனத்தை வந்து மாற்றி மாற்றி தான் கொடுக்கணுமா இந்த வேலி மசாலையோ ஒரே இதாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா கண்டினியூஸாக கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரே இதுவாக வந்து ஒரே ஃபீடே கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்மில் எப்படி பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு வேலி மசால் தரும் ஒரு நாளைக்கு சூப்பர் நெய்ப்பேர் தரோம் திரும்ப ஒரு நாளைக்கு வேலி மசால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டுவெண்ட்டி நைனு அதுக்கப்புறம் ரெட் நெய்ப்பேர் இப்படி மாற்றி 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 தாங்க கொடுத்துட்ருக்கோம் என்னென்னா அதுக்கு செரிமான கோளாறு வந்து வந்துடக்கூடாது இப்போ எல்லாத்தையுமே சா அதே மாதிரி ஒன்றே சாப்பிட்டுச்சின்னா போர் அடித்தா மாதிரி இப்போ நம்மளுக்கே வந்து கண்டினியூவாக ஏதாவது ஒரே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போர் அடிக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மாற்றி மாற்றி தரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி என்ன போடுவாங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன ஃபுட்டு நம்மளுக்கு வரும் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்குங்க ஸோ அதனால் வேலி மசால் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சூப்பர் பேர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்து கலந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கீங்க சரிண்ணா இந்த தீவனம் மட்டும்தான் கொடுக்குறீங்களா இதுக்கப்புறம் எதை வேறு ஏதாவது தீவனங்கள் வந்து கொடுக்க இல்லைங்க ஒரு வேளை வந்து ஆர்டர் தீவனம் தரும் ஒரு வேளை வந்து பசந்தி ஈவனம் தரும் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் தீவனை வச்சுருவோம் ஈவினிங்கில் தான் பசந்தி ஒன்று இது பண்ணுவோம் காலையில் வந்து இதே பசந்தி ஒவனும் நிறைய பேர் இது தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் காலையில் ஏன் பசந்தி ஒவனம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பனித்தண்ணிலாம் இருக்குங்க ஸோ அதை வந்து பனித்தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிலாம் வந்து உக்காந்து இது பண்ணியிருக்கோம் ஆனால் முயலே பனித்தண்ணி குடிச்சு தான் வாழுது அப்படின்னு சொல்லி நான் வருது கான்செப்டெலாம் கேள்விப்பட்டேன் கண்டிப்பாங்க அது வந்து பனித்தண்ணி குடிச்சு தான் வா வாழும் இப்போ நீங்கள் காலையில் வந்து அறுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கா நம்ம காலையிலே ஃபீட் கொடுத்துட்றோம் காலைல ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா வந்து எட்டு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பனித்தள்ளி இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்து தான் சாப்பிடும் அதே மாதிரி வந்து பகலில் கொடுக்குறதோடு வந்து பசுந்த வந்து பகலில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக வந்து அதோடய வதங்கிடும் இதே வந்து நைட்டில் கொடுக்கும்போது சீக்கிரம் வந்து வதங்காது வெளி மசாலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஒரு ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே சுருங்கின மாதிரி ஆகிடும் இலலாம் ஆனால் நைட்டில் கொடுக்கும்போது அப்படி இல்லைங்க நைட்டில் வந்து நல்லா அது விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கும் அதாவது ஃபுல் நைட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது இப்போ ஆர்டர் தீவனத்தில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க ஆர்டர் தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வகை இது பண்ணிகிட்ருக்குங்க ஏன்னா வந்து என்னென்னா வந்து நவாத இது க பழதானியம் இருக்குது தானியம் சேர்க்குறோம் அடுத்து வந்து பருத்தி புண்ணாக்கு சேர்க்குறோம் மலாட்டை புண்ணாக்கு சேர்க்குறோம் பச்சரிசி தவிடு கோதுமை தவிடு தவிடு அதுக்கப்புறமேல்ட்டு வந்து ப இது நம்ம கடலை பொட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அது அந்த மாதிரி ஆமாங்க இதை இந்த இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க ஸோ அதனால வந்து நான் சொல்றது வந்து நான் பெரிய ஃபார்ம் வச்சுட்டு இருக்கேன் அதனால காஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது எனக்கு வந்து ஓகே ஏன்னா வந்து என்னுடைய ஹீல்டு வந்து அந்தளவுக்கு எடுக்கிறோம் ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கோம் இப்போ பருத்தி புண்ணாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பத்தெட்டு ரூபா அடுத்து அந்த தான் சார் என்ன உங்களுக்கு மொத்த செலவு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயலுக்கு ஒரு நாளைக்கு வந்து லேபர் சார்ஜோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா ஆகுதுங்க ஸோ ஒரு முயலுக்கு வந்து மொத்தமாக அதாவது நீங்கள் மொத்தமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த காஸ்ட் வருது இப்போ தனியாக வாங்குறவங்களுக்கு இதோட காஸ்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதான் சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுதாங்க அதாவது தீவனம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட்டில் இருக்காங்க ஸோ உங்களுடைய பட்ஜெட்டு ஏன்னா இப்போ நான் வந்து பருத்தி புண்ணாக்கெலாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் பருத்தி புண்ணாக்குலாம் வாங்கி போடணுமா காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னீங்க சும்மா கொஞ்சம் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு பத்து கிலோ நீங்கள் தீவனத்தில் ஒரு அரை கிலோ சேர்த்திங்கன்னா கூட ஓகே தான் அதாவது அதுக்கு ஒரு ரெண்டு கிராமாவது கிடைக்குது அப்படின்னும்போது ஒரு மாறுதல் தான் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் தாளரமாக வாங்கலாம் ஏன்னா அது வந்து இப்போ பத்து கிலோ தீவனத்து கூட நீங்கள் ஒரு கிலோவோ ஒரு கிலோ தீவனம் வந்து பருத்தி பண்ணாக்கா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வருது ஸோ அது வந்து பெரிய காஸ்ட்டாக தெரியாது அதனால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எந்த மாதிரியான தீவனம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது தீவனம் இதுக்கு முந்தைய பதிவுலையும் நான் அதை கேட்டிருந்தேன் பட் இதில் கொஞ்சம் டீடெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுங்க ஃபுட்டு அப்படின்னு வரும்போது இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தே ஆகணும் ஓகேங்க அதாவது போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேரட்லாம் காய்கறி வெரைட்டிஸில் எதுவும் கொடுக்காதிங்க இலை வகைகளில் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் ஆமாங்க ஏன்னா இது வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகும் அதே மாதிரி இப்போ கோழிக்கு இருக்க மாதிரியோ இல்லை ஆட்டுக்கு இருக்க மாதிரியோ இறப்பை வந்து இதுக்கு இது செரிமானம் பண்ணுறதுக்கு தனியாக எதுவும் கிடையாது அது குடல் வழியாவே மட்டும்தான் வந்து செரிமானம் பண்ணுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய பொருளாக கொடுக்கும்போது அதுக்கு அதாவது செரிமான கோளாறு இல்லாமல் இருக்குங்க நீங்கள் எத்தனை நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வைக்கிறீங்க மயிலுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீடிங் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை தாங்க ஒரு வேலை அடர் தீவனும் ஒரு வேலை வந்து பசந்தி வேணுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கறிக்காக நாங்கள் மீட்டுக்காக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் அடர் வேணும் வைப்போம் மதியம் பசந்தி திரும்ப நைட்டுக்கு வந்து அடர்த்தி வேணும் மூணு வேலை ஆகிடுங்க அது அது என்னன்னா கறிக்காக ப்ரீடிங்காக அது எப்படி ரெண்டு வகையில் நீங்கள் பிரிக்கிறீங்க இப்போ கறிக்காக வளர்க்குறது குட்டியே போடாதா அது அதாவதுங்க எப்படின்னா சீக்கிரமாக வந்து அதை வளர்ச்சி அடைய வச்சிடும் அதோட ஃபு முயலோட தன்மை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அதாவது அதுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு வந்து செரிமானம் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கறிக்காக நம்ம பிரிக்கிறது வந்து எப்படின்னா வெயிட்டு வந்து அதிகமாக்கிடுறோம் அது எப்படி என்ன காரணம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் விளக்கமாகவே ஒரு முயல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே அஞ்சு கிலோ வரைக்கும் வளரக்கூடியதுங்க ஒரு மூன்று மாதத்துலையே வந்து பார்த்திங்கன்னா மூன்றை மாதத்துலேருந்து நாலு நாலு மாதத்துக்குள்ளேயே வந்து ரெண்டு கிலோ ரீச் ஆகிடுங்க நம்ம கறிக்காக வளர்க்குற முயல் அதே வந்து அடல்ட்டுக்கு எடுக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காதுங்க அதுக்கு வந்து ரெண்டு வேலை தான் தீவனம் தரோம் அப்படின்னும் போதும் அளவோடு தான் தரும் இதுக்கு அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரீடிங் பேருக்கு நூற்றம்பது கிராம் வைக்கிறோன்னா இதுக்கு இரநூறு கிராம் வைப்போம் அதே மாதிரி வந்து அதுக்கு பசங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் இல்லை நானூறு கிராம் ஏன்னா வேஸ்டேஜ் இருக்குது அதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி ஒரு நானூறு கிராம் போடுறோம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து போடுவோம் அரை கிலோ அளவுக்கு அதாவது கறிக்காக பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே மாதிரி ஒரு நேரம் எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா தீவனை வந்து போடுவீங்க சரிங்கண்ணா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து முயல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உணவு கொடுக்கறீங்க அப்படின்னா அடுத்த வேலை உணவு கொடுக்கும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுப்பீங்களாண்ணா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவீங்க இந்த தண்ணி கொடுக்குற சிஸ்டம் நிறைய பேர் நிப்பில் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க பட் நம்ம இதில் நான் கோழைகள் தான் பார்த்தேன் அது ஆமாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு ஃபேம்லியும் அதே மாதிரி தான் இருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஃபெயிலியர் ஆச்சுன்னா நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து தண்ணி லீக் ஆகி கேஜி வந்து வேஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சு கேஜி வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் வந்து பாசை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிது நிப்பிளோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிப்பிள் வந்து முப்பது ரூபா வருது நிப்புள் அதுக்கப்புறமேட்டுகிட்ட அந்த ஓஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூபை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைமிங் எடுத்து ஒரு செட்டிங் பண்ணதை திரும்ப ரீஓப்பனிங் பண்ணுற மாதிரி ஆகிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஜக்கு முறையில் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் எடுத்து அதாவது எப்படின்னா ரெண்டு நாளைக்கு மு ஒரு முறை வந்து எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ குளிர்காலம் அடுத்து வந்து வெயில் காலம் மாறும்போது நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் ஏதாவது பண்ணுறோங்க ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்கு கொடுக்கும்போது வந்து மருந்தை வந்து ஈஸியாக வந்து இப்போ இன்றைக்கி காலையில் கொடுக்குறோன்னா ஒரு மெடிசன் எது யூஸ் பண்ணிங்கன்னாலும் சரி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஸோ அதுக்கப்புறமேட்டு அதுவே பாய்ஸனாக மாறிவிடும் அப்போ வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது தண்ணி வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது சரிங்கண்ணா எங்களுக்காக ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரிலாம் அதாவது வெலி மசால் சூப்பர் நெப்பியர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க ஸோ அதை எப்படி வந்து முயல்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுத்துருந்தீங்க முயல் ஃபார்ம் ஆரம்பிக்கிற நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து விஷயம் சொல்லணுங்க அதாவது இப்போ வந்து முயலோட சாணத்தை வந்து நம்ம ரொம்ப வேஸ்டேஜ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு எரு அதாவது எந்த இதுலேயும் கிடைக்காத ஒரு எரு வந்து பார்த்தீங்கன்னா முயல் சாணத்தில் இப்போ மாட்டு சாணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா முயல் தாங்க அது எதனாலனா அதில் அமோனியா கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குன்னா மீனையும் சரி முயலோட சாணத்துலேயும் சரி ஆமாங்க அதனால் வந்து அளவுக்கு சின்னதாக பண்ணுறவங்க கூட யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்கேயாவது உங்களுக்கு வீட்டில் பூஞ்செடி வச்சுருந்திங்கன்னா கூட மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அதாவது எப்படின்னா மண்ணில் கிடக்கிற தங்கம் மாதிரி இது மண்ணில் போட்டு திரும்ப மக வச்சு வீணாக்கிறாதீங்க சரிங்கண்ணா ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும் எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றின எந்த ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க ஸோ உங்களோட கண்டினியூஸான அந்த பதிவுகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றிண்ணா நன்றிங்க